In the video, we will talk about an application. In the application, link in the video description. If you click on the link, you will get a bonus. Now, we will talk about the application. In the application, the name is Databuddy. So, open the permissions. Click mobile number and sign up. Mobile number enter பண்ணிட்டு get OTP அப்படி click பண்ணுங்க. Okay அப்படி click பண்ணுங்க. அந்த OTP பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீட் ஆகும். நீங்க enter பண்ற மாதிரி இருக்காது. அதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா one tap to login இருக்கும். அத click பண்ணுங்க. அத click பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா true color நீங்க இன்சர்ட் பண்ணீங்க அதுல இருந்து எடுத்துவோம். அது மூலமா நீங்க verify அப்படி click பண்ணி OTP வந்து verify பண்ணிக்கலாம். நீங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் sign up பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பரோட SIM கார்டு வந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்க மொபைல்ல போட்டுக்கணும். சப்போஸ் வேற ஏதாவது மொபைல்ல போட்டுருந்தீங்கன்னா OTP அங்க போகும். ஆனா நீங்க வந்து என்டர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட சைன் அப் போனஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அந்த மெனுவில் போயிட்டு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாயினிங் போனஸ் இன்வைட் மெனுவில் 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன்ல எப்படி ஏர்ன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது அப்படிங்க மோர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணால் நமக்கு வந்து 20 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 5 ரூபா கிடைக்கும். இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸாக இருக்கும். இது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்ச நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டே இருப்பாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து இந்த வெப் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த வெப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்ச நாள் கேம் விளையாடுற மாதிரி இருந்தால் கேம் விளையாடணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சைடில் கொடுத்துருக்குற அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்து இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது வந்து கொஞ்ச நாள் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் வந்து இங்கே வந்துடும். அடுத்து வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காயின்ஸாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது மூலியம் வந்து நம்ம காயின்ஸாக கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் அப் டு 500 பேடிஎம் கேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த 500 பேடிஎம் கேஷ் வந்து நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சொல்லிக்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 கேஷ் கிடச்சிரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரீம் 11 வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் வேலிடான இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணணும் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி மூலமாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாக்குள்ளே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 11 மெம்பர் கொண்ட ஒரு டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இந்த ஆஃபர்ஸ்லேயே நம்ம மெயினாக பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சம்பாதிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யாராவது இன்வைட் பண்ணுறது மூலிமா இன்வைட் பண்ணுறவங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கும் 10 ரூபாய் கிடைக்கும். இந்த இன்வைட் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் முக்கியமாக பயன்படுத்துங்க. இது எப்படி அமௌண்ட்டை நம்ம வெளியெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அமௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம்மோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அதுக்கடுத்து வந்து செலக்ட் அமௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற என்டர் பண்ண சொல்லும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற இந்த ரெண்டு டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேடிஎம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து 50 ரூபா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1% பிடிப்பாங்க. இப்போ 20 ரூபானா 2 ரூபா, 100 ரூபானா 10 ரூபா, அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் பிடிப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் நிறைய அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஏர்ன் மூலிமா தான் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் சில அந்த ஆஃபர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் சம்பாதிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.